மோவாபின் கூக்குரல், நிம்ரீமின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்போம், புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சை இல்லாமல் போகிறது, ஆதலால் மிகுதியாக சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலரிகளின் ஆற்றுக்கப்பாலே எடுத்துக்கொண்டு போவார்கள். கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும், எல்லாயை மட்டும் அதன் அலறுதலும் பெரோலி மட்டும் அதன் புலம்புதலும் எட்டும். தீமோனின் தண்ணீர்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கும், தீமோனின் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவேன். மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் சிங்கத்தை வரப்பண்ணுவேன். மோவாபின் எல்லை எங்கும் கூக்குரல் சுற்றும் என்று ஏசாயா சொல்லுகிறார். எக்கலாயி மட்டும் அதன் அலறுதலும் பெரோலி மட்டும் அதன் புலம்புதலும் எட்டும். எக்கலாயிம் மோவாப் தேசத்தின் கடைசி எல்லையில் இருக்கிற பட்டணம். பெரேலியம் அந்த தேசத்தின் மற்றொரு தேசியின் கடைசி எல்லையில் இருக்கிற பட்டணம். நிம்ரீமின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்போகும். தேசம் வேளாண்மை செய்வதற்கு பிரயோஜனமற்றதாகிவிடும். ஒரு தேசத்தில் யுத்தம் நடைபெறும் போது பொதுவாக யுத்தத்தை தொடர்ந்து பஞ்சம் வரும். தேசத்தை ஜெயித்தவர்கள் அந்த தேசத்தில் உள்ள களஞ்சியங்களை எல்லாம் கொள்ளையிடுவார்கள், வீடுகளையெல்லாம் அழித்து போடுவார்கள், ஜனங்கள் சம்பாதித்து வைத்தது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். மோவாபின் ஜனங்கள் பல வருஷங்களாக ஐஸ்வர்யங்களை மிகுதியாக சேர்த்து வைத்திருந்தார்கள். அவர்கள் சம்பாதித்து வைத்த ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் சத்துருக்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள். தங்கள் தேசத்திற்கு சத்துருக்கள் வருகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு மோவாபின் ஜனங்கள் தாங்கள் சம்பாதித்து வைத்திருந்த பொக்கிஷங்களையெல்லாம் ஒருவேளை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். சத்துருக்களின் கண்களுக்கு மறைவாக அவற்றை ஒழித்து வைப்பதற்கு மோவாபியர்கள் தாங்கள் சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். மோவாபியரின் சொத்துக்களை அவர்களே எடுத்துக்கொண்டு போனாலும் அல்லது சத்துருக்கள் வந்து எடுத்துக்கொண்டு போனாலும் அவர்கள் அலரிகளின் ஆற்றுக்கு அப்பாலே கொண்டு போக வேண்டும். சத்துருக்கள் இந்த ஆற்றை தாண்டி மோவாபியரின் ஐஸ்வர்யங்களையெல்லாம் தங்கள் தேசத்திற்கு கொண்டு போவார்கள். நிம்ரீமின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்போகும். சத்துருக்கள் விளைச்சல் நிலங்களை அழித்து போடுவார்கள், கண்மாய்களையும் குளங்களையும் உடைத்து போடுவார்கள், குளத்தின் கரைகளையெல்லாம் நாசம் பண்ணுவார்கள். இதனால் மோவாபின் தேசத்திலே புல் உலர்ந்து போகும், முளை அழிந்து போகும், பச்சை இல்லாமல் போகும். தேசத்தில் எங்குமே பசுமை இருக்காது, பயிர் பச்சைகளெல்லாம் வாடிப்போயிருக்கும். தீமோனின் தண்ணீர்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கும். மோவாப் தேசத்தில் உள்ள ஜனங்களில் ஏராளமானோர் பட்டயங்களினால் வெட்டுண்டு விழுவார்கள். மரித்து போனவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கும். தீமோன் என்னும் பெயருக்கு இரத்தம் சிந்துதல் என்று பொருள். இந்த பெயருக்கு ஏற்ற பிரகாரமாக தீமோனில் இரத்தம் சிந்துதல் அதிகமாயிருக்கும். கர்த்தர் தீமோனின் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவார். அவர்கள் மீது வாதைகளுக்கு மேல் வாதைகள்தான் வரும். கர்த்தர் அவர்கள் மீது கொடுக்க வேண்டிய நியாய தீர்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறது. மோவாபியர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையும் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. மோவாபியருக்கு பேரழிவு வந்த போதிலும் தேவனுடைய கோபம் இன்னும் ஆறாமல் இருக்கிறது. கர்த்தர் மோவாப் தேசத்தை அழிக்கும் போது மோவாபியரில் சிலர் அழிவுக்கு தப்பி ஓடுவார்கள். கர்த்தரோ அவர்களை தப்பவிட மாட்டார். தேசத்தில் சிலர் அழிந்து போகாமல் மீதமாக இருப்பார்கள். தப்பி போனவர்களையும் தேசத்தில் மீதமாக இருக்கிறவர்களையும் கர்த்தர் தண்டிப்பார். அவர்கள் மேல் சிங்கத்தை வரப்பண்ணுவார். சத்துருக்களுக்கு தப்பின மோவாபியரை சிங்கம் கொன்று போடும். மோவாபின் அழிவிற்கு ஆதாரம் புல் உலர்ந்தது, முளை அழிந்தது, பச்சை இல்லாமல் போகிறது. மோவாபியரின் சம்பாத்தியங்களை அவருடைய சத்துருக்கள் ஆற்றுக்கப்பால் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். செப்தூஜின் பதிப்பில் நான் அரபியரை ஆற்றுக்கப்பால் வரவைப்பேன், அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அலறுகளின் ஆறு என்பது சேரியத்தின் ஆறாக இருக்கலாம். இது மோவாபிற்கும் அரபியாவிற்கும் இடையில் உள்ள எல்லை பகுதி. ஆகையினால் அரபியர் மோவாபியரை அழைத்திருக்கலாம். எக்கலாயிம் ஆர் பட்டணத்திற்கு தெற்கே 8 மைல் தூரத்தில் உள்ளது. பெரோலிம் என்னும் பெயருக்கு பிரபுக்களின் துறவு என்று பொருள். இது எங்குள்ளது என்று தெரியவில்லை. தீமோன் என்பதன் மறுபெயர்கள் திமோனா, தீபோன் என்பதாகும். மோவாபியரில் மீதியானவர்களை அழிப்பதற்கு கர்த்தர் காட்டு மிருகங்களையும் பயன்படுத்தியிருக்கிறார். காட்டு மிருகங்களும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கீழ்ப்படுகின்றன.